ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே அக்வான். உங்கள் சசி பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட அனிமோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக எப்படின்னா வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். நான் ரீசெண்டாக வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்லேயும் அண்ட் தென் யூடியூப்ல வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். என்னோட அனிமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் ஸோ நகர்ந்து போகுது அப்படின்னு நான் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். ஸோ முந்தா நேற்று தான் ஆக்சுவலாக நேற்று கிடையாது, முந்தா நேற்று தான் வந்து காலையில் எந்திரிக்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேவ் மேக்கரில் வந்து மாட்டிக்கிச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் தான் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஸோ தப்பு வந்து என் மேலாம். பட் அதை நவருது அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் என்ன பண்ணிருக்கோம், வேவ் மேக்கர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும், இல்லைனா நைட் மோடில் வந்து மாற்றி வச்சிருக்கணும். ஸோ எப்பயுமே நைட் மோடில் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நைட் மோட் வந்து நான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹை ஸ்பீடில் வந்து வேவ் மேக்கர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த பக்கம் நவரும் போதோ இல்லை தண்ணி நீந்தும் போதோ வந்து வேவ் மேக்கரில் போய் ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. ஸோ வேவ் மேக்கரில் மாட்டிச்சுனாவே வந்து அது கதை வந்து அவ்வளோதான். அது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அது அப்படியே அங்கங்கே அங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டு இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த சம்மர் டைம் அப்படின்றதுனால டெம்பரேச்சர் வந்து 25-24 வரைக்கும் வந்து என் ரூமில் வந்து போகுது. ஸோ சில்லர் இல்லை. ஸோ அதுவும் வந்து ஒரு மெயின் ரீசன் இருக்குது. அது நகர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பரேச்சருமே வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு காரணம் தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த ஹாபிக்குள்ளே வரீங்க அப்படின்னாவே இந்த விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து காமனாக வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் இன்னைக்கு வந்து வீடியோவில் பேசியிருக்கேன். இன்கேஸ் ஒரு அனிமூன் வந்து இறந்து போக போகுது அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து என்னென்ன சிம்டம் அதை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிச்சி அது முன்னாடியே வந்து எடுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம டேங்க்கில் இருக்க மற்ற விஷயம் எல்லாமே வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஏன்னா ஒரு அனிமூன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். செத்துருச்சு அப்படின்னா வந்து டோட்டல் டேங்கே வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அனிமூன் வந்து நம்ம டேங்க்கில் இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அங்கே வந்து நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து வே மேக்கர்லாம் வந்து ஆஃப் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் பட் என்னோட அனிமூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நல்லா ஸ்டேபிளாக செட்டில் ஆயிடுச்சு. ஸோ அது நகர்ந்ததுக்கு மெயின் ரீசனே வந்து டெம்பரேச்சர் தான். ஸோ இப்போ ஒரு அனிமூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலுமே சரியாக அந்த இடத்துல தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டேங்க் செட்டப் எதாவது மாற்றுறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அந்த அனிமூன் வந்து இடம் ஆரம்பி முடிய. ஸோ மற்றபடி நம்ம எதுவுமே மாற்றது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே தான் இருக்கும். ஸோ என்னோட அனிமூன் நகர்ந்தது காரணமே வந்து பேசிக்காக வந்து டெம்பரேச்சர் தான். ஸோ டெம்பரேச்சர் நான் 30 மெயின்டைன் பண்ண வரைக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ 30 தாண்டி போகிற பட்சத்தில் வந்து என்னால் வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுவும் கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணதுனால தான் வந்து எங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு அனிமூன் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அது சஃபகேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே ஒன்று மூவ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைனா வந்து ப்ளீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அனிமூன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா வந்து ஒன்று வந்து நகர்ந்து போகும். இன்னொன்று வந்து எப்படி அப்படின்னா வந்து மொத்தமாக வந்து சுருங்கிடும். ஸோ ஒரு அனிமூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் போடும்போது வந்து சுருங்கும் ஓகேங்களா. சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து நல்லா வந்து விரிஞ்சிரும். ஸோ காலையிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமர மாதிரி விரிஞ்சிருக்கும். ஸோ நைட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சுருங்கிடும். ஸோ அதே ஒரு அனிமூன் வந்து நீங்கள் லைட்டு போட்டதுக்கப்புறமே வந்து சுருங்கி தான் இருக்குது அப்படின்னா வந்து மொசை ஸ்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு அனிமூன் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாவே அந்த அனிமூன் வச்சே வந்து உங்கள் வாட்டர் பேராமீட்டர் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சின்னதாக எதாவது அமோனியா பீக் ஆயிருக்கு, நீங்கள் வந்து நைட் ஐட் வந்து 40 PPM தாண்டி இருக்கு அப்படின்னா வந்து அந்த அனிமூனே வந்து காட்டி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. ஸோ அனிமூன் வந்து பார்த்தீங்கன்னா விரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத வந்து உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே வந்து நீங்கள் ஒரு அனிமூன் கிட்டேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சின்ன ஏதாவது வாட்டரில் வந்து சின்ன பேராமீட்டர் தான் மாறிச்சு அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு அங்கே வந்து சுருங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அனிமூனாக தான் இருக்கும். இன்க்ளூடிங் நம்ம கார்பன் வச்சு கொடுத்தா கூட அனிமூன் வந்து ஒரு டைம் வந்து சுருங்கிடும். அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் நம்ம அனிமூன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து உடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் நகர்ந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் அனிமூன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கும், அதனால் நகர முடியாது. கொஞ்சம் பெரிய அனிமூனாக இருக்குது அப்படின்னா வந்து நகர முடியாது. ஸோ உடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் வாட்டர் பேராமீட்டரில் எதாவது ரொம்ப அதிகமாக இருக்குது, அது நைட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 40 PPM மேலே இருக்குது, நீங்கள் கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும், ப்ளீச் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலுமே வந்து ப்ளீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது வந்து ஒரு கலரில் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு 1 month கழிச்சு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க, அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கலர் தான் வந்து மாறும். செகண்ட் வந்து ப்ளீச் ஆகும். ஸோ ப்ளீச் ஆனதுக்கப்புறமா வந்து ஃபுட் எடுக்காது. ஸோ நீங்கள் என்ன வந்து ஃபீட் பண்ணாலுமே வந்து ஃபீட் எடுக்காது. ஸோ அதே மாதிரி அந்த மவுத் ஓப்பன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மவுத் ஓப்பன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ராட் ஆகும். நார்மலாக மவுத் வந்து அது சாப்பிட்ற டைமில் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும். ஸோ மற்ற டைம் எல்லாமே வந்து மவுத் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இன்கேஸ் அது சாக போகுது அப்படின்னா வந்து அந்த மவுத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்ம அனிமூன் வந்து சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து முன்னாடி இதை எடுத்து நம்ம செப்பரேட் டேங்க்கில் வந்து மாற்றி வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஓகே உங்கள் டேங்க் வந்து ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு
வச்சிடும். அப்படி இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டுக்காமல் விட்டீங்க, இப்போ என்னோட அனிமூன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வே மேக்கரில் மாட்டி பீஸ் பீஸ் ஆகி ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த என்னோட அனிமூன் வந்து செத்துருச்சு, செத்து டேங்கே வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தண்ணியில் வந்து சம்மர் ஸ்மெல் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அதே மாதிரி டேங்கோட வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கிம்மரோட கலெக்ஷன் கப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கலெக்ட் ஆகி ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த அனிமூன் பண்ண அந்த வேஸ்ட் வேஸ்ட் எல்லாமே வந்து அங்கே தான் வந்து நிற்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வந்து ரொம்ப ஓவராக இருக்கும், டேங்க் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்கும். ஸோ இதை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சலாம். ஸோ இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து வாட்டர் வந்து 30-40% வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ என்னோட டேங்க் வந்து நான் அப்படி தான் வந்து பண்ணேன். ஆக்சுவலாக ஃபுல் அனிமூனாக வந்து பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக இருந்தது. ஸோ ஃபில்டரில் ஃபில்டர் ஸ்பாஞ்சும் வந்து ரெண்டு நாள் ரீப்ளேஸ் பண்ணேன். அண்ட் தென் நல்லாமே சின்ன சின்ன பீஸ் பீஸ் எதுவுமே விடலை, குட்டி குட்டி பீஸ் எதுவுமே விடாதீங்க டேங்கில் எதாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து நெட்டு போட்டு வந்து எடுத்துருங்க. ஸோ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம டேங்கில் வந்து டேங்க்லேருந்து உள்ளே இருக்க தண்ணி வந்து வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டு 30-40% வெளில எடுத்துருங்க. அதுக்கப்புறம் புது தண்ணி வந்து ஃபில் பண்ணுங்கள். புது தண்ணியை ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பேட்டில் பாக்டீரியா அப்படி இல்லை அப்படின்னா மைக்ரோபாக்டர் 7 ஸோ இந்த மாதிரி டோசேஜ் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ டோசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 hours வந்து ஸ்கிம்மர் வந்து ரன் பண்ண முடியாது. அப்படி இல்லை அம்மோனியா வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து ப்ரோடி பயோவில் ஸ்டாப் ஹோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அம்மோனியா 0 கொண்டுட்டு வந்துடலாம். பட் அது கொஞ்சம் 2 expensive. ஸோ அதனால் நீங்கள் சிம்பிளாக வந்து வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாக்டீரியா சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு ஒரு 6 hours மட்டும் வந்து ஸ்கிம்மரை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ 6 hours கழிச்சு நீங்கள் ஸ்கிம்மர் வந்து ஆன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு 6 மணி நேரத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து உங்கள் ஃபில்டர் கம்பார்ட்மெண்ட் ஸ்பாஞ்ச் ஆர் சாக்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுகர் டோசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சுகர் டோசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் டேங்க் வந்து க்ளவுடியாக இருக்கு, க்ளவுடியாக இருந்திருக்கும். ஸோ அந்த அனிமூனோட அந்த ஸ்மெல்லு எல்லாமே வந்து தண்ணியிலே இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரா வேஸ்டான நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிம்மர் வந்து கலெக்ட் பண்ணிடும் சரிங்களா. ஸ்கிம்மர் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் டேங்க் வந்து நார்மல் கிறிஸ்டல் க்ளீன் வந்துடும். ஸோ அம்மோனியாவும் எதுவுமே வந்து இருக்காது, மோஸ்ட்டாக வந்து இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் நல்ல பாக்டீரியா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அம்மோனியா மோஸ்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை, டேங்க்கும் வந்து கிறிஸ்டல் க்ளீனாக வந்துடும். ஸோ மற்ற ஃபிஷ்ஷு இன்வெர்ட்ஸுமே வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து வச்சுக்க முடியும் சுகர் டோசேஜ் கொடுக்குறது மூலியமாக. ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஹாபிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வந்து மேபி இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக இந்த மாதிரி எதாவது நடந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே வந்து மோஸ்ட்டாக நம்ம டேங்க்கை வந்து மற்ற ஃபிஷ்க்கு வந்து ஒன்றுமே ஆகாத மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து காப்பாற்றிடலாம். அந்த அனிமூனோடையே வந்து போயிடும். என்ன ஒன்று கொஞ்சம் வேலைப்பாடாக இருக்கும். அண்ட் தென் அந்த அனிமூனை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க யாராக இருக்காங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் விளையாதீங்க. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு சர்ஜிக்கல் க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட க்ளவுஸ் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக கையிலே கூட ஹேண்டில் பண்ணலாம். பட் நீங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையை வந்து நல்லா வாஷ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இதெல்லாம் போய்ட்டு ஏதாவது ஒன்று வாயில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வந்து மேபி உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது சின்ன ஒரு மைல்டான ஒரு டாக்ஸிக் தான். ஸோ இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம டேங்க்குக்கு கையை வைக்கிறதுக்கு முன்னாடி டேங்க் வாட்டரில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி சோப் சொல்யூஷனில் வந்து கை வைக்கக்கூடாது. ஆனால் பட் நீங்கள் அனிமூன் நீங்கள் ஹேண்டில் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக. ஸோ என்ன பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ஸோ இப்போ என் டேங்க் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் சோலர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் 2-3 days வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ப்ளூ டேங்க், க்ரோமிஸ், டேம்சல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, க்ளீனேஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன ஒன்று அனிமூன் மட்டும்தான் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால கேர்லெஸ் தான். ஸோ இந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் இமீடியட்டாக டெம்பரேச்சர் வந்து இராடிகேட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். உங்கள் வே மேக்கர் வந்து ஆஃப் பண்ணி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்கள் வே மேக்கர் சுற்றி ஒரு பிளாஸ்டிக் நெட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நெட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நான் பண்ணலை, அப்படி விட்டேன், அதான் கேர்லெஸாக விட்டாச்சு. ஸோ பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி. இப்போ ஃபிஷ்லாம் வந்து வாங்குகிற சுச்சுவேஷனில் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3 or 4 months கழிச்சு தான் வந்து வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் மேபி அடுத்த வீடியோ வந்து சில்லர் டெம்பரேச்சர். ஸோ இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இந்த அனிமூன் பற்றி இந்த மாதிரி எதாவது இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நீ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.